நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் தென் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 11 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இன்று அதிகாலை கூட ஆரல்வாய் மொழி தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்தோட அதாவது ஆரல்வாய் மொழி ஒட்டி உள்ள பகுதிகளில் மழைப்பொழிவு காணப்படுகிறது. நேற்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கையும், ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் உள்பகுதிகளில் ஆங்காங்கையும், புதுக்கோட்டை கடலோரம் கூட அதாவது ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி காரைக்குடி பகுதிகளுக்கும், சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கையும், மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களிலும் நேற்றைக்கு மழைப்பொழிவு காணப்பட்டது. ஒதுக்கி ஒதுக்கி காற்றுப்பகுதி கயத்தாறு சுற்றுவட்டார பகுதிகளோட ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு, தேனி மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஆங்காங்கே, ஒதுக்கி ஒதுக்கி கொடைக்கானல் மலைப்பகுதியை ஒட்டி இன்றைக்கு அதிகாலையில் கூட பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு காணப்பட்டது. வரக்கூடிய மணி நேரங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திற்கும், திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இன்றைய மழைப்பொழிவு மதியம் கேரளா பகுதிகளில் தொடங்கி மதியம் 2.5 மணிக்கு மேல் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் வங்கக்கடலோர தென் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் உள்ளே சிவகங்கை மாவட்ட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கேயும் இன்று மாலை மழைப்பொழிவை கொடுக்கும். மதியம் 2.5 மணிக்கு மேல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த தென் மாவட்ட கடலோர பகுதிகளின் கடலோர பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களில் நல்ல மழைப்பொழிவையும், ஒதுக்கி ஒதுக்கியும் உள்ளே சற்று கூடுதல் மழைப்பொழிவையும், இப்படியே சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகள் உட்பட, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் உட்பட, தேனி, திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும், தென் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இன்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பளவு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இன்று 11ஆம் தேதி இன்றைக்கு தான் கூடுதல் பரப்பளவு கடலோரமும் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் பரவலாக ஒரே மாதிரியான மழைப்பொழிவு எல்லா இடத்துலையும் இருக்காது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அருகருகே ஒதுக்கி இருக்கும். இன்று போல் நாளை மழைப்பொழிவு மாலை இரவில் இருக்கும். ஆனால் இன்றை விட சற்று பரப்பில் குறைந்திருக்கும். நாளை மறுதினம் அதாவது வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் இன்று போல் நாளை இருக்காது. இன்றைய போல் இல்லாமல் நாளை விட கூடுதல் பரப்பளவு வெள்ளிக்கிழமை இருக்கும். வெள்ளிக்கிழமை இன்று போல் இன்று இருக்கும் மழையில் சற்று குறைவாகவும், நாளை இருக்கக்கூடிய மழைக்கு சற்று கூடுதலாகவும் வெள்ளிக்கிழமை இருக்கும். ஆகவே வரக்கூடிய 13ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் 14, 15ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். இந்த சுற்றின் மழை 15ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். அதற்கு பிறகு மழையோட தீவிரம் சற்று குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் இருக்கும். தென் மாவட்ட உள்பகுதிகளில் சற்று தீவிரம் குறைந்து தென்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்திலும், திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலும் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். 18, 19, 20, 21 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒட்டுமொத்த பகுதி தென் மாவட்ட பகுதியில் குறிப்பாக நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 21ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, அரபிக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, இருவேறு காற்று சுழற்சிகளின் இணைப்பு சுழற்சி, கிழக்கு காற்று, இவையெல்லாம் இணைந்து கொண்டு தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக 21ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய கிழக்கு காற்று மழை, தென்கிழக்கு காற்று மழை, அதாவது முன் பருவ மழை, வடகிழக்குக்கும் தென்கிழக்கு தென்மேற்குக்கும் இடைப்பட்ட காலத்தில் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கி இருக்கிற நிலையில், 28க்கும் 20க்கும் இடைப்பட்ட 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் உள்ள கிழக்கு காற்று மழை தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தான் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது டெல்டா மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்கக்கூடிய மழை சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே வரக்கூடிய இந்த 20ஆம் தேதி வரைக்கும் தான் நாம் கொஞ்சம் சமாளித்தாக வேண்டும். சமாளிக்கும் என்பது ஒதுக்கி இடத்துல தான் சமாளிக்கணும். ஆனால் சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிற இடத்துல பெய்யும் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களில்.
சில இடங்களில் நேற்று நேற்று முன்னதினம் கூட பெய்திருக்கிறது. ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினங்கள் படியும். பிறகு 20ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும். 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கூடுதல் பரப்பில் பெரும்பாலும் பரவலாகவே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது 21க்கு மேலே. ஆனால் அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே படியும். வெயிலுக்கிடையே கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே 21லேருந்து 27 வரைக்கும் படியும். 28-29 வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலம். 28-29 வடகிழக்கு பருவமழை தொடங்கி இந்த ஆண்டு ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் வேணால் ஒரு சில நிகழ்வுகள் வட மாவட்டங்கள் நோக்கி போய் உள்ளே போகும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் டெல்டா மாவட்டங்கள் வழி போகும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாவட்டங்கள் வழி போகும். எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகத்தான் அரபிக்கடலுக்கு போகும். ஆகவே கண்டிப்பாக அரபிக்கடலுக்கு போனாலே மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகத்தான் காற்றை ஈர்க்கப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி காற்றை தடுக்கும் தேர்க்கும். இதனால் வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சிறப்பாக இருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதை விட சிறப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆகவே வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக அதற்கு முன் பெய்யக்கூடிய முன்பருவமழை அக்டோபர் 21லிருந்து கிழக்கு காற்று மழை எல்லாமே தென் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஜனவரி 10 தேதி வரைக்கும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். நவம்பர் மற்றும் டிசம்பர் 15 தேதி சர்வசாதாரணமாகவே குளிர் இடையூறின்றி சாதாரணமாகவே நிறைய மழை பொழிவு கொடுக்கும். டிசம்பர் 15க்கு மேல் குளிர் இடையூறு கொடுத்தாலும் குளிர் வரும் நிகழ்வு வரும்போது குளிரை பின்னுக்கு தள்ளி மழை பொழிவு கொடுக்கும். ஆகவே மழைப்பொழிவானது கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையில் சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்க. நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகச்சிறப்பான வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. இதில் தென் மாவட்ட அறிக்கை என்பதனால் நாம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முதலிடத்தை பிடிக்கும். ஆகவே தென் மாவட்ட கடலோர பகுதிகள் அதை விட சிறப்பாக இருக்கும். ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்காக வட மாவட்டங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. சராசரிக்கு சற்று கூடுதல் மழை கர்நாடக எல்லை ஓரம், அதை விட கூடுதல் அப்படியே வங்கக்கடலோரம் வடகடலோரம் வரணும், அதை விட கூடுதல் டெல்டா, அதை விட கூடுதல் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி, அதை விட கூடுதல் தென் மாவட்டங்கள், அதை விட கூடுதல் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதை விட கூடுதல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதற்கு முன் வெப்பச்சலடை இடிமழை பிடிப்போம். 21ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழை பிடிப்போம். கிழக்கு காற்று மழை பொழிவு தொடங்கியதுமே வடகிழக்கு பருவமழை போலவே தெரியும். ஆனால் கனமழைப்பொழிவு என்பது 28ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். நிகழ்வு எங்கே கரை கடந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வானிலை திட்டமிட்ட விவசாயத்திற்கு வானிலையோட அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.